ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய ஐபிஎல் ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த இரண்டு அணிகளை வந்து மோதினாங்க. இதில் டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி முதல்ல ஃபீல்டிங் தேர்வு செஞ்சாங்க. இதனைத் தொடர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து கலந்திருந்தாங்க. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக பிருத்வி ஷா மற்றும் ஷிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் வந்து கலந்துருந்தாங்க. பிருத்வி ஷா விரைவிலேயே ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாரு. அதன் பிறகு ஷிகர் தவான் 43 ரன்களிலும், ஸ்ரேயஸ் ஐயர் 16 ரன்களிலும், காலின் இங்கிராம் 47 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க. இளம் வீரரான ரிஷப் பண்ட் 28 பால்ல 78 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாரு. அவர் வந்து 7 சிக்ஸர் மற்றும் 7 பவுண்டரிகள் அடிச்சாரு. மும்பை இந்தியன்ஸ் அணியோட பவுலர் எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இவரோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 213 ரன்களை வந்து குவிச்சிட்டாங்க. 214 எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு கடின இலக்கை நோக்கி கலந்துருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி ஓபனிங் வீரரான அந்த அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பாத்தீங்க அப்படின்னா, 14 ரன்களிலும், டி காக் 27 ரன்களிலும் ஆட்டம் இழந்துட்டாங்க. ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு பிறகு கலந்திருந்த யுவராஜ் சிங் மற்றும் 35 பால்ல 53 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. இதுல 5 பவுண்டரி மற்றும் 3 சிக்ஸர்களும் அடங்கும். அதன் பிறகு குர்னல் பாண்டியா 15 பால்ல 32 ரன்களை அடித்து வெளியேற, அதன் பிறகு எந்த ஒரு பேட்ஸ்மேனும் சிறப்பான ஆட்டத்தை வெளியேறாத காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா, அந்த அணி 19.2 ஓவர்களுக்கு 9 விக்கெட் இழந்துட்டாங்க. 10th விக்கெட்டுக்கு களமிறங்க வேண்டிய ஜஸ்பிரீத் பும்ரா வந்து காயத்தினால அவதிப்பட்டதன் காரணமா அவர் வந்து இறங்கல. இதனைத் தொடர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பாத்தீங்க அப்படின்னா 37 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு அபாரமான வெற்றி வந்து பெற்றுட்டாங்க. 3 முறை சாம்பியன்ஸ் ஆன மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னோட முதல் ஆட்டத்திலே தோல்வி தழுவி இருக்கிறது. அந்த அணி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் யுவராஜ் சிங் 53 ரன்கள் அடிச்சிருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.